ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதன் ஃபுட் தமிழ். இன்னைக்கு நம்ம சதன் ஃபுட் தமிழில் வெஜிடபிள் நூடுல்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சதன் ஃபுட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்காக தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். கொதிச்சதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் உப்பு, கூடவே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கறதுனால நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக கிடைக்கும். இதில் இப்போ நான் ரெண்டு நூடுல்ஸ் சேர்த்துக்கிறேன், சின்னதாக இருக்கனால ரெண்டு சேர்த்துருக்கேன். இதை நம்ம நல்லா 6-7 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுடலாம். ரொம்ப ஓவர் குக் ஆகக்கூடாது. இப்போ பாருங்கள், கரெக்டாக 7 நிமிஷம் ஆகியிருக்கு. நூடுல்ஸ் ஒரு 90% நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வடிகட்டி எடுத்துட்டேன். இதை நம்ம பச்சை தண்ணியை வச்சு இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம இந்த நூடுல்ஸ் அடுத்து வேகாமல் இருக்க பார்த்துக்க முடியும். இல்லைனா வந்து குழஞ்சி போயிடும் நூடுல்ஸு. இப்போ நம்ம நூடுல்ஸ் செய்கிறதுக்காக ஃப்ரையிங் பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் நறுக்கின பூண்டு, 1 டீஸ்பூன் நறுக்கின இஞ்சி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு சின்ன வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே 1 பச்சை மிளகாய். இந்த வெங்காயத்தை 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட காய்கறிகள் சேர்த்துடலாம். நான் 5 போல் பீன்ஸ் சேர்த்துருக்கேன். கூடவே 1 சின்ன கேரட், 1 சின்ன பச்சை குடமிளகாய், 1 கைப்பிடி போல் கோஸ். இது எல்லாத்தையும் நம்ம 4 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நம்ம காய்கறிகளை ஹை ஃப்ளேமில் வச்சு தான் சாட்டே பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், காய்கறிகள் வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸை உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு. 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், கூடவே 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் உப்பை செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா சாசஸ்லாம் உப்பு இருக்கும். நம்ம ஏற்கனவே நூடுல்ஸ் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூளோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் இது கூட 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். நம்ம வினிகர் கூட சேர்த்துக்கலாம். நான் வினிகருக்கு பதிலாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன், அந்த லைட்டான புளிப்பு தன்மை கிடைக்கிறதுக்காக. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் நூடுல்ஸ் சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்ப வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.